நம்ம எப்போ வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரமோ அப்பதான் நம்மளால சக்சஸ் வந்து பண்ண முடியும். ஹாய், ஐம் கரிஷ்மா. நான் ஐபிபிஎஸ் பிஓ, கனரா பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கேன். 10th வரைக்கும் மெட்ரோ மெடிக்கேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன். 11th அண்ட் 12th சிரங்கா வித்யாலயா திருச்செங்கோட்டில் படித்தேன். காலேஜ் வந்துட்டு கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிஇ கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த புக்கில் இருக்கிறது மட்டும்தான் படிப்போம். அண்ட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் மட்டும்தான் நான் படிப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடி படித்து அடுத்த நாள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறேன், இப்படி தான் நான் போயிட்டுருந்துச்சு. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லியுமே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து இந்த கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் சீக்கிரமாக எக்ஸாமை. நான் வந்து காலேஜ் 2017 முடித்தேன். 2017 நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து என்னால் வந்து ஃபிலிம்ஸ் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியுமா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரேஸில் ஜாயின் பண்ணி டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நானும் வந்து சரி ரேஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2019 தான் ஜாயின் பண்ணேன். 2019 ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணேன், மெயின்ஸும் சிலது கிளியர் பண்ணேன். ஆனால் இன்டர்வியூவில் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ 2020 எழுதின ஐபிபிஎஸ் பிஓவில் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். காலையில் 4:00 நான் எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சதுலேருந்தே நான் வந்துட்டு காலையில் 4:00 வந்து எழுந்திரிச்சேன் அப்படின்னா நான் வந்து மாக் டெஸ்ட் போடுவேன். அந்த டைம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால மாக் டெஸ்ட் போகிறதுக்கு கரெக்டான நேரம். அதனால் வந்து 4 to 7 வரைக்குமே நான் மாக் டெஸ்ட் அந்த மாதிரி போட்டு அனலைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நைட்டு வந்து 10:00 வரைக்கும் தான் படிப்பேன், அவ்வளோதான். நடுவில் நிறையா கொஞ்சம் பிரேக்ஸ் எடுத்துக்குவேன், அவ்வளோதான். எனக்கு டஃபஸ்ட் சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோதான் வந்து அட்டன் பண்ணாலும் எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலுமே வந்து எப்படியாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். நெகட்டிவ் மார்க் நிறைய போகிறது எனக்கு இங்கிலீஷில் தான். ஸோ வந்து நான் இங்கிலீஷ் எனக்கு அது புரிஞ்சிச்சு, ஏன் நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணேன்னு நான் வந்து எனக்கு புரியுது. ஆனால் என்னால் எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வர ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து நம்ம எப்போ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரோமோ அப்போ தான் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இங்கிலீஷ் எடுத்து பேசிக்லேருந்து நான் படித்தேன். ஒவ்வொரு ரூல்ஸுமே நான் படித்தேன். ரேஸில் கொடுத்த இங்கிலீஷ் புக் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிச்சு இங்கிலீஷில். ஓகே, நம்மளால் இங்கிலீஷில் சால்வ் பண்ண முடியும், இங்கிலீஷ் கொஞ்சம் ஓரளவு கட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்போ தான் கான்ஃபிடென்ட்டே எனக்கு வந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டெய்லி நியூஸே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லியும் அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நோட் போட்டுருவேன். ஒரு நோட்டில் வந்துட்டு 2 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுவேன். இன்னொரு நோட்டில் நெக்ஸ்ட் 2 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுவேன். இந்த மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து செக்ஷன் வைஸ் படிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து செக்ஷன் வைஸ் ஆர்பிட்ரிஸ் தனியாக, பேங்கிங் அவேர்னஸ் தனியாக, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சு அப்புறம் வந்து வீக்லி ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணுவேன், ஹைலைட் பண்ணி ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். இதெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி நோட் போட்டுருவேன். அந்த நோட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேங்கிங் நியூஸ் வருதுன்னா, இப்போது ஆர்பிஐன்னு வருதுன்னா அந்த ஆர்பிஐ பற்றி மட்டுமே நியூஸ் எழுதி வச்சுருப்பேன். எஸ்பிஐ அப்படின்னா எஸ்பிஐ பற்றி மட்டும் நியூஸ் எழுதி வச்சுருப்பேன். ரீசெண்டாக வந்து சேஞ்ச் ஆன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக எழுதி வச்சுருப்பேன். இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்படி பண்ணும்போது அது வந்து நல்லா அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடும். ஆப்டிடியூட் வந்து எனக்கு பேசிக்லேருந்தே வந்து இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்தது தான். இதெல்லாமே நான் வந்து பேசிக்லேருந்தே வந்து நான் எப்படின்னா ஃபார்முலாஸில் தனியாக எழுதி வச்சுருவேன். ஒரு நோட் போட்டு இந்த டாப்பிக்கில் என்ன இம்பார்ட்டண்ட்டு, என்ன ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு தனித்தனியாக எழுதி வச்சுருவேன். நான் இந்த நோட் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரிலிம்ஸ் போகும்போது நான் பார்த்துட்டு போவேன், ஒவ்வொரு மெயின்ஸ் போகும்போது நான் பார்த்துட்டு போவேன். ஸோ வந்து பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண நமக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். ஆப்டியூட்டில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நான் சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு
நம்பர் சீரீஸ் அட்டன் பண்ண மாட்டேன். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறக்கு ஈஸியாக தான் இருக்கும். அஞ்சு கொஷின் கொடுத்தாங்கன்னா அதில் மூணு கொஷின் ஈஸியாக இருக்கும், ரெண்டு கொஷின் டஃபாக இருக்கும். அந்த மூணு கொஷினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுறேன், அந்த ரெண்டு கொஷினை விட்டுருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஏ எடுப்பேன். டிஏ வந்து எனக்கு தெரியும், இந்த மாதிரி டிஏ வந்தால் நான் போட்டுருவேன், எது எப்படி கேட்டால் எனக்கு போடுவேன், எனக்கு வந்து மாக் டெஸ்ட் போடுறனால எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு த்ரீ கொஷின்ஸ் டூ கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அதில் ரேஷியோஸ் கொடுக்குற மாதிரி, அப்புறம் வந்து அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி சம்ஸை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த கொஷின் பெருசு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஷின்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டிஏ இருப்பேன். நெக்ஸ்ட் டிஏயிலும் அதே மாதிரி ஈஸியாக இருக்க சம்ஸ் ஃபஸ்ட் சால்வ் பண்ணுவேன், கஸ்டமர் கஸ்டமர் விட்டுருவேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சம்ஸ் போவேன். அந்த அப்ளிகேஷன் சம்ஸில் வந்து எனக்கு எது ஈஸியான பார்ட் இருக்கோ, எந்த செக்ஷன் எனக்கு ஈஸியோ, ஏஜஸ் ஆவரேஜஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுவேன். டஃப்பான சம்ஸ்லாம் வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் கடைசியில் டைம் இருந்தால் மட்டும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்னால ரொம்ப பயப்படுவேன். நான் வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். ஏன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும், இந்த அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் பெருசு பெருசாக இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் எப்போ வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும், எப்போ நான் வந்து எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து எல்லா பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் டாப்பிக் எடுத்து பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து நான் ஒர்க் பண்ணனால தான் என்னால் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, குவான்ஸில் கொஞ்சம் ஓகே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷனே வந்து ரீசனிங் தான். அதனால் ரீசனிங் வந்து எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் என்னால் அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆயிடுச்சு ரீசனிங் மேலே. ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா சிலாஜிசம், அதுக்கப்புறம் வந்து இன்இக்வாலிட்டிஸ் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்க சம்ஸ்லாம் டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து தான் பசில்ஸ் போவேன். பசில்ஸ் போனோன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி பசில்ஸ் கேட்டால் என்னால் போட முடியும், ஏஜஸ் எல்லாம் கேட்டால் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுவே சீட்டிங் போட்டால் சீட்டிங்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லா டக்குன்னு போட முடியும், யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சம்ஸ்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவேன். மாக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் மாக் டெஸ்ட் வந்து டெய்லியும் ஒரு த்ரீ மாக் டெஸ்ட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டில் வந்து என்னால் ப்ரிலிம்ஸ் வந்து மாக் டெஸ்ட் போடாட்டி கூட என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால் வந்து நான் நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து மெயின்ஸ் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. மெயின்ஸுக்கு நான் எப்படி மாக் டெஸ்ட் போடுவேன்னா டூ டேஸ் ஒன்ஸ் தான் மாக் டெஸ்ட் போடுவேன். ஒரு நாள் மாக் டெஸ்ட் போட்டேன்னா நெக்ஸ்ட்டு டூ டேஸ் வந்து நான் அதை ஃபுல்லாக அனலைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். அப்படியே அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாத செக்ஷன் இருக்கும், நமக்கு தெரியாத செக்ஷன் வந்து ஏன் எனக்கு இந்த கொஷின் என்னால் ஏன் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்னும் ஈஸியாக எப்படி வந்து நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பேன். நிறைய பேர் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்பேன் சென்ட் பண்ணி நீங்கள் இது எப்படி போடுவீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டு கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாக் டெஸ்ட்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு வேர்டு இருக்கும். இப்போ செக் பற்றி கேட்குறாங்கன்னு வைங்களேன், செக் பற்றி கேட்குறாங்க உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணணும்னா செக் பற்றி ஃபுல்லாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வேறு ஒரு டேர்ம் பற்றி புதுசவங்களுக்கு வருது அப்படின்னா அது வருதுன்னா மறுபடியும் அது அந்த மாதிரி ஒரு அதை பற்றி ஃபுல்லாக வந்து படிச்சிடணும். இந்த மாதிரி வந்து படிக்க ரிவ்யூ பார்க்கும்போது நிறைய க்வெஸ்சன்ஸ் நம்ம புதுசு புதுசாக தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறது தான் இதுக்கு தான் ரிவ்யூ வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து ரேஸில் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து என்ன மாதிரியே நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, அந்த ரேஸ்குள்ளே வந்தாலே வந்து எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடும். என்னடா நம்மளை மாதிரி எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களே, நாம் மட்டும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயத்துலேயே வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லேப் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் வந்து அப்படியே எக்ஸாமில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே இருக்கும், மாக் டெஸ்ட் போடுற மாதிரியே இருக்கும். என் பக்கத்தில் உட்காந்து எல்லாருமே சீரியஸாக மாக் டெஸ்ட் போடும்போது எனக்கும் வந்து எல்லாருமே படிக்கிறாங்க, நாமளும் வந்து நல்லா படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா தங்கச்சி மூணு பேருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா
எந்த எக்ஸாம் போனாலும் என் கூட தான் வருவார். ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், இன்டர்வியூ ஆகட்டும், எந்த எக்ஸாம்னாலும் என் கூட தான் வருவார். இந்த 4 வருஷமும் நான் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஒரு 30 எக்ஸாம் எழுதியிருப்பேன்னு வைங்க, அந்த எல்லா எக்ஸாமுக்குமே எங்கள் அப்பா என் கூடையே தான் வருவார். நான் கூட கேட்பேன், ஏன்ப்பா எல்லா எக்ஸாமுக்கும் கூட வரீங்க, எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டே அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னால், இல்லை உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கணும், நீ உனக்கு எக்ஸாம் போகும்போது அந்த டென்ஷன் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக எதுவுமே கிளியர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, நம்ம நிறைய படிச்சிடுறோம், நிறைய அந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பண்ணிடுவோம். ஆனால் வந்து அதை எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது, அது பண்ணவும் மாட்டோம் நம்ம. நானும் அந்த தப்பு நிறைய பண்ணியிருக்கேன், அது ஆக்சுவலி பண்ணக்கூடாது. எனக்கு அது ஆக்சுவலி ஒரு சார் தான் சொன்னார். ரேஸில் ஃபஸ்ட் டே நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு சார் எனக்கு வந்து பேசினார், அவங்க சொன்னார் இந்த மாதிரி, இதுதான் வந்து எல்லோரும் பெரிய பண்ணுற பெரிய தப்பு, அதாவது நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் அதை வந்து சால்வ் பண்ண மாட்டாங்க, அது பண்ணக்கூடாது, நிறைய படிக்கக்கூடாது, ஆனால் வந்து எது படிக்கணுமோ அதுதான் படிக்கணும். பிகாஸ் வந்து இப்போ ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ரேஸோட மெட்டீரியலே பார்த்து மோர் தான் இனஃப்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதுலேயே எல்லாமே இருக்கும், அதவே நம்ம படித்து அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே அதுவே நம்ம மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ வந்து நிறைய படிக்காதீங்க, எது படிக்கணுமோ அது மட்டும் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வரக்கு 2 நாள் முன்னாடி இருந்தே எனக்கு மனசு ஃபுல்லாக திக்கு திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. அதுக்கு ரிசல்ட் அந்த நாள் அன்னைக்கு வந்து சும்மா ஃபோன் எடுத்து பார்த்தேன், எல்லோரும் ரிசல்ட் என்னாச்சு ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து வெப்சைட்டில் போய் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். அப்புறம் நம்பர் டைப் பண்ணும்போது நான் ஆக்சுவலி எஸ்பிஐயோட நம்பர் டைப் பண்ணிட்டேன், அப்புறம் ஓப்பனே ஆகலை. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் தப்பாக டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிஓட நம்பர் டைப் பண்ணி அப்புறம் உள்ளே போகும்போது நான் எதுவுமே பார்க்கல, வி கிளாட் டு இன்ஃபார்ம் யூ அவ்வளோதான் பார்த்தேன். அப்புறம் கனரா பேங்க் அப்படின்னு பார்த்தேன், அவ்வளோதான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட தான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு கண்ணில் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. அப்புறம் வந்து அப்பா வெளியே இருந்தாங்க, கால் பண்ணி சொன்னேன். கால் பண்ணி சொல்லும் போது அப்புறம் அப்பா டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே ஒரே அழுக தான் எல்லாம், அது ஒரு ஹாப்பி டியர்ஸ் மாதிரி இருந்துச்சு. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது, ரயில்வேஸு, பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணாமல் எந்த ஃபீல்டு நமக்கு கரெக்டாக இருக்கும், எது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் மட்டும், அந்த எக்ஸாமுக்கு மட்டும் எஃபர்ட் போடுங்க, அதை மட்டும் கிளியர் பண்ணுங்கள். அது என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இது வந்து என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து எங்கள் அப்பாவே சொல்லுவார், ஏன் நீ பேங்கிங்கே எழுதிட்டுருக்க, எஸ்எஸ்சி ட்ரை பண்ணு, ரயில்வே ட்ரை பண்ணு, போஸ்ட் ஆஃபீஸ் ட்ரை பண்ணு அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் நான் வந்து சொல்லுவேன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், பேங்கிங் மட்டும்தான் படிப்பேன், பேங்கிங்கில் தான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பேங்கிங்கில் கிளியர் பண்ணிட்டேன். அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நானும் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒன்றுமே தெரியாமல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் போட்டு என்னால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருனாலையுமே பண்ண முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும், கண்டிப்பாக நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஃபேமிலியிலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன எவ்வளோ நாள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா, இன்னும் கிளியரே பண்ண மாட்டேங்கிறா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அவங்க எஃபர்ட்டை நீங்கள் போட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டாவில் படித்தாலே போதும். வெராண்டா ரேஸ், வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.